ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்குக்கு வந்து வேக்சின் இன்ஜெக்ஷன் போட போகிறேன். அந்த வேக்சின் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து எல்லா பெட்டுக்குமே போடணும் கண்டிப்பாக. அது போட்டோம்னா நம்ம அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும், எந்த ஒரு நோயும் அஃபெக்ட் ஆகாது சீக்கிரத்தில். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வேக்சின் போட்டுருங்க. என்னடா வேக்சின் நீ வீட்லேயே வச்சுருக்கேன்னு நினைக்காங்க. நான் டவுன் போகும் திரும்பி இது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஜாக்கை கூட்டிட்டு இன்ஜெக்ஷன் போட போகலாம். ஜாக்கு கூடுமா? அந்த கதவுலேயே திறந்துடும். இங்கே டேடி இருக்கார், அடி விழுவணும். ஏ ஜாக்கு, நீ உட்காரு. கால் உள்ள குடு. குட் பாய். இந்த கால், இந்த கால் உள்ள குடு. குட் பாய். கரெக்டாக உள்ள கொடு, கரெக்டாக உள்ள கொடு தம்பி. ஆ ஓகே. உட்காரு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, கிளம்பியாச்சு ப்ரோ. பேக் டயர் வேறு சோலி முடிஞ்சிட்டு ப்ரோ, தான் லம்புது பாரு. ஆமாம், பஞ்சர் ஃபுல்லாக. இங்கே பாரு, ஜாக்கை பாருறான். ஆ ஆமாம், ஆ ஜாக்கை தான் ப்ரோ பாட்டு போகிறாங்க. நம்மளை யார் ப்ரோ பாப்பா? புதுக்கோட்டையில் ஊசி போடுமா, இல்லை இங்கே பக்கத்தில் முல்லைக்காட்டுலேயே ஊசி போட்டுடலாம், அங்கே போடுவோமா? எங்கே போனாப்பா? புதுக்கோட்டைக்கே போவோம். அது ஆல்ரெடி உருகிட்டு ப்ரோ, பச்சை தண்ணியா இருக்கு. ஆமா, கையிலே வச்சுக்கோ, பச்சை தண்ணியா தான் இருக்கு அது. வேல் அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ, ஒரு ஐஸ் பார் இருந்துச்சு, வேல் அந்த அளவுக்கு இருக்கு. இதா கொலைப்பாம்பா இருப்ப ஜாக்கு. ப்ரோ இந்த இடம் இருக்குல்ல, இதெல்லாம் வெள்ளத்துல உடஞ்ச இடம் ப்ரோ. இந்த ஆமா, இந்த ரோட் எல்லாம் உடஞ்சி இந்த தண்ணி இங்கிட்ட ஓடி தள்ளி ஊருக்குள்ள தண்ணி வந்துட்டு. ஆமா, இந்த பாதையில தான் தண்ணி. வயல்லாம் நான் சொந்தம், இந்த வயல்லாம் ஒரு காசிக்கு பெறாது ப்ரோ. பாவம் இந்த ஆட்கள்லாம் பாவம். ஆ ஜாக்கு காலைல சாப்பாடு வச்சாச்சு ப்ரோ, மத்தியானமும் சாப்பிட்டா கொஞ்சம். இனிமே ஊசி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு வைக்க கூடாது, நம்ம நைட்டு சாப்பாடு வைக்க வச்சுட்டு வைக்கணும் ப்ரோ. இந்த வேக்சின் வந்து கண்டிப்பாக போடணும் ப்ரோ, எல்லா பெட்டுக்குமே கண்டிப்பாக போடணும். நீங்கள் வீட்டில் செல்லமாக நிறைய பேர் வளர்ப்பாங்க, வளர்க்குறவங்களுக்கும் ஒன்னே சொல்லிக்கிறேன், இந்த வேக்சின்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து இந்த கொரோனா வேக்சின் போட்டாங்களா, அந்த மாதிரி இது பெட்டுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போடணும். வெள்ளம் வந்து ரொம்ப இழப்பு ப்ரோ, எங்கள் ஊர்காரங்களாம் ரொம்ப பாவம் ப்ரோ. எங்கள் கம்பெனியில் ஒரு 300 மூட போயிட்டு ப்ரோ, பாட்டில் மூட. அது போக கொஞ்சம் உப்பு வாங்கி வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா, அந்த உப்பும் மலையில் கரைஞ்சி இதாயிட்டு. ஆனால் நிவாரண தொகை பார்த்திங்கன்னா 6000 ரூபா தான். 6 லட்சம் எங்கே இருக்குது, 6000 ரூபா எங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று, மக்கள் இப்போ வந்து இதை இப்போ இருக்காங்கல்ல, இப்போ யார் விஜயகாந்த் இறந்து போயிட்டார்ல, இந்த மக்கள் அவர் உயிரோடு இருக்க முடிச்சது எப்போ யார் யாரெல்லாம் பேசிட்டு ஒரு ஓட்டு போட்டிருந்தா கூட அவர் ஒரு எலெக்ஷனில் சிஎம் ஆகிருப்பார். ஆனால் அவர் செத்ததுக்கப்புறம் அவர் நல்லவர், இவ்வளோ பண்ணியிருக்காரு, அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆமாம், ரைட்டு ப்ரோ. அதாவது அவரு தூக்கி அடிச்சிருவான்னு ஒரு டைலாக ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க தெரியுமா, அந்த மீம்ஸ்ல போட்டு தாளிக்கிறதுக்கு. அவர் வந்து இந்த இவ்வளவு ஏக்கர் பண்ணிருக்காரு,
அவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த புகழை பேச வேண்டியதானே. ஜாக்கு கொஞ்சம் இன்ஜின் நின்னுமா. ஆ வந்தாச்சு. இன்னும் ஒரு ப்ரோ இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போகணும் ப்ரோ. இப்போ நம்ம எல்லாரும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இவன் எங்கடா போகிறான், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நான் போகிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ப்ரோ போகிறேன். ஏன் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்குன்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கறது பெருசா இல்லை சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அதே வேலை பார்க்கறது பெருசா? ஆ அதே தான். கவர்மெண்டில் நல்லா படித்து தானே அந்த டாக்டர் ஆகியிருப்பாங்க. எல்லாத்தையும் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டிகிட்ருக்கேன். அவங்க என்ன மெடிசின் சொல்கிறாங்களோ அங்கே எனக்கு வந்து ஒரு பழைய ஸ்டாக்காக அவங்க வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் மட்டும்தான் நான் வந்து வெளியே மருந்து வாங்கி மெடிக்கலில் வாங்கி கொடுப்பேனே தவிர்த்து மற்றபடி நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். கிட்ட வந்துட்டோம், ஒரு 2 கிலோமீட்டர் தான் போகணும். ப்ரோ மெயின் வழியாக போகிறதுக்கு எதுக்கு ப்ரோ? நம்ம வந்து நம்மளே வளமரப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். நம்ம போகிறதும் தெரியக்கூடாது, வர்றதும் தெரியக்கூடாது ப்ரோ. அப்படி இதுலேயும் முக்கால்வாசி பாதி பேர் வந்து நம்மளை தெரிஞ்சு பார்க்கானா இல்லை தெரியாமல் பார்க்கானா அப்படின்னு முறைச்சி பார்க்கானான்னு தெரியல, பயமாக இருக்குது. குறுகுறுன்னு பார்ப்பான், வந்து பேசவும் மாட்டான். ஐயோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்பாட் விட்டு ஓடலாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனாலேயே மேக்ஸிமம் பப்ளிக்கை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி தான் பப்ளிக்னாலே. வண்டி பேக்கில் சுற்றி பேக் டயர் போச்சு. ஆமாம் காற்று அடித்தாலும் நிற்க மாட்டுக்கு. ஹாய். ஆமாம் ப்ரோ வந்துருச்சு ப்ரோ, சில்வர் ப்ளே பட்டன்லாம் வந்துருச்சு. ஆனால் சில்வர் ப்ளே பட்டன்லாம் வீடியோ போடல ப்ரோ. ஏன் அப்படின்னா அது எதுக்கு ப்ரோ? ஆமாம் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் வந்து யாருக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டுக்காங்க. பொதுவாகவே நிறைய பேர் நிறைய விதத்தில் ஒவ்வொரு கண்டென்ட்டை பார்க்க முடிச்சு சூப்பராக பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க நினச்சி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்காங்க. பாவம் கோமாளித்தனம் பண்ணுறதும். ஆமாம் அதான். இப்போ ஒரு ப்ரோ ஒரு நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்களேன். இப்போ ஒருத்தன் கஷ்டப்பட்டு கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க, இன்னொருத்தன் சொல்கிற கண்டென்ட்டை வாசித்து அது பண்ணுறாங்க. இதில் யார் வந்து உண்மையான திறமைசாலி யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையான திறமைசாலி வந்து ஓனா குட்டிசிப்பா இல்லை. இப்போ அவங்க எல்லா ஒன்றும் வீடியோ எடுக்கிறது குட்டி டிடிஎஃப் தான். ஆமாம் குட்டி டிடிஎஃப் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஷ்டப்பட்டு கண்டென்ட் மேக் பண்ணுறவங்களுக்கு ஒரு இதே இருக்காது. ஆ அதான் உலகம் வந்து என்ன நினைக்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், 24 மணி நேரம் சிரிக்கணும், அதுதான் அவங்க வாழ்க்கை. சிரித்தா மட்டும் போதுமா? சிந்திக்கணும் கொஞ்சம். அந்த சிந்திக்கிற மாதிரி போடுற வீடியோனுக்கு கமெண்டில் போய் பார்த்தா அந்த மோனை இந்த மோனன்னு கிழிச்சு வச்சுருப்பாங்க கெட்ட வார்த்தை போட்டு. என் வண்டியில் பெட்ரோல் இருக்குது. நாத்திக்கு தான் நான் ஒரு நாத்திக்கு தான் ஒரு 4000 ரூபாய்க்கு போட்டேன். சாரி 4000 ரூபா இல்லை 400 ரூபாய்க்கு போட்டேன். இல்லை ப்ரோ ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு ப்ரோ. எல்லாருமே இந்த வலைதளத்தில் வந்தாலே போய் தானே ப்ரோ பேசுவாங்க. நானும் போய் பேசணும்னு நினைக்கேன், ஆனால் முடிய மாட்டேக்கு. இல்லை ஜாக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குல்ல ஜாக்கு, ஆனால் கை வலிக்கல ஜாக்கு. பாரு நல்லா கீழே ரோட்டில் நடந்து போகிற நாயை ஸ்டில் அடிப்பான் பாரு. இப்போ பாரு திரும்பி பார்ப்பான் பாரு. சாரி ப்ரோ சொல்லி வச்சு நடக்கல, இது எதிர்பாராம தான் நடந்துச்சு. ஆனால் தப்பு யார் மேலே? இதே ஸ்கிரிப்டுன்றாங்க. என்ன எல்லாரும் அப்படியே தினுசா அப்படியே ஒரு மாதிரி பார்க்காங்க. யாரா ப்ரோ? வேகத்தட வேகத்தட இல்ல அங்க அம்மால பார்த்து பார்த்து என்ன ஸ்டில் அடிக்க ஜாக்கு? யார ஸ்டில் அடிக்க? எங்க ஊர்ல தான்ப்பா ஹைவேஸ். சாரி இது ஹைவேஸ் கிடையாது, இன்ஜின் தட்டுது. வேகத்தட அவ்வளோ பெருசா போட்டுச்சுக்காங்க. அதான் வேல் ரொம்ப ஓவராக இருக்குது ப்ரோ. இவர் என்ன வண்டி ஓட்டுறாரு இப்படி உருட்டிகிட்டே இருக்காரு ப்ரோ. நம்ம ஓட்டக் பண்ணும் அந்த செத்தம்.
விளங்கும். நமக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப நம்ம ஃபர்ஸ்ட் லாகே வந்து அதான் ஒரு 2 M போகணும் அப்படின்ட்டு இருக்குன்னு நினைக்கேன். சரி பொறுமையாகவே போவோம். ஓவர்டேக் பண்ண தான் விட மாட்டேங்காங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ப்ரோ. ஆமாம் இந்த இந்த சந்து தான் ஹாஸ்பிட்டல். அதான் ப்ரோ ஹாஸ்பிட்டல், ப்ரோ ஹாஸ்பிட்டல் பூட்டி கிடக்கு. ஓ மை காட், விளங்குமா? யாருமே இல்லையாண்ணா இன்னைக்கு? உண்டு இல்லை, ஒர்க்கிங் டே தானே. அப்படியா? அங்கே முல்லைக்காட்டில் இருப்பாங்களா? அங்கே முல்லைக்காடு, முல்லைக்காடு இல்லை, நம்ம வந்து அங்கே அங்கிட்டு ஒரு ஏரியா இருக்குது ப்ரோ. ஆ புது ப்ரோ, புது கிராமம் எங்கே இருக்குன்னு தெரில, நான் சொல்கிறேன்ல அந்த மாட்டாஸ்பத்திரி தான் இவங்க புது கிராமம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. சரி ப்ரோ, ஒரு அது கூலிங் பெய்ட்டில் இதில் ஏதாவது ஒரு கடையை பார்த்து கருமிச்சார் குடிச்சிட்டு ஐஸ் கட்டி வாங்கி உள்ளே போட்டுரும். ஆ அப்படியா? வண்டி போன போக்குவரத்தியா? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலும் பூட்டியிருந்தா என்ன செய்ய? அந்த ஹாஸ்பிட்டலும் பூட்டியிருந்தா என்ன செய்ய? என்ன செய்ய? வீட்டில் வந்துட்டு ஐஸ் போட்டு வச்சுட்டு நாளைக்கு தான் போகணும். நாளை இனிமேல் கவர்மெண்ட் ஹாலிடே இல்லை ப்ரோ. திங்கள் தானே பொங்கல். அப்போ அவ்வளோதான். அதான் இல்லை, இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா அது பாட்டில் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் அது பிரச்சனை இல்லை. அவர் ஏன் இப்படி பார்த்துட்டு போகிறாரு? ஆமாம், கரும்பு ரேட்டு எப்படி ஒரு 580 ரூபா அந்த ரேட்டுக்கு இருக்கும். எப்படி 600 ரூபா இருக்கும் ப்ரோ? மாறாரு மாறு ஸ்டில்ல பாத்தியா? மாடை ஸ்டில் அடிக்காம பாரு. இல்ல ஐயோ, இந்த மாடை பார்த்தா கொலைப்பான. ஆமா அதை போட காமிச்சுக்கோ. ஆமாம், என்ன செய்ய? நம்ம வீட்டில் போய் மருந்தை போட்டு ஒரு கண்டென்ட்டாவது கிடைக்கும்னு நினச்சா அதுவும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் வெளியே போயிடலாமா? இதில் அப்படி வெளியே போயிடலாம். பைக் போவாதோ? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஊசி போடுறேன்னு நினச்சது தப்பான்னு தெரில, இல்லை ஜாக் வந்து ஊசி போடக்கூடாதுன்னு நினச்சானான்னு தெரில. ஆக மொத்தத்தில் ஹாஸ்பிட்டல் திறக்கலை. இனிமேல் வந்து பொங்கல் எல்லோரும் முடிஞ்ச பிறகு தான் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பெட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஜெக்ஷன். எனிவே, இனிமேல் எல்லாம் பொங்கலுக்கு லீவ் விட்டுருப்பாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் பொங்கலை சீரும் சிறப்புமாக கொண்டாடுங்க. சேஃப்டியாக இருங்க, பத்திரமா இருங்க. பாய்.